இப்போ ஒரு ஊரில் பாப்லோ அண்ட் ப்ரூனோன்னு ரெண்டு பேர் இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் நிறைய சம்பாதிக்கணும் சாதிக்கணும்னு என்ன இருந்தாலும் ஒரு நிரந்தரமான வருமானமும் வேலையும் இல்லாமல் இருந்தாங்க. இவங்க இருக்கிற அதே கிராமத்துக்கு வெளியில் ஒரு மலை மேலே நீரூற்று ஒன்று இருக்குது. அந்த நீரூற்றுக்கு போய் தான் அங்கே இருக்கிற கிராமத்து மக்கள் தங்களோட அன்றாட தேவைக்கு தண்ணியை பக்கெட்லேயோ இல்லை பானையிலையோ எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ அந்த கிராமத்து மக்கள் ஒன்று சேர்ந்து பாப்லோ அண்ட் ப்ரூனோ கிட்ட இந்த தண்ணி எடுத்துகிட்டு வர வேலையை கொடுக்கலாமேன்னு ரெண்டு பேர்கிட்டையும் பேசுகிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் இதுக்கு சம்மதிக்கவும் செய்கிறாங்க. தினமும் ஊர் மக்கள் எவ்வளோ தண்ணி கேட்குறாங்களோ அதை மலை உச்சியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து மக்களுக்கு கொடுத்து அதுக்கான காசையும் வாங்கிடுவாங்க. இதில் ப்ரூனோ தினமும் சம்பாதிக்கிற காசை சேர்த்து வச்சு நல்ல ஒரு பைக்கு வீடுன்னு பயங்கர சந்தோஷமாக வாழ்கிறாரு. இன்னொரு பக்கம் பாப்லோ இப்படி தினமும் உடம்பை வருத்திக்கிட்டு வேலை செய்யணுமா, இப்படி போனால் கொஞ்ச நாள்லேயே உடம்பு ரொம்ப வீக் ஆகிடுமே, இதுக்கு வேறு எதுவும் வழி இல்லையான்னு யோசிச்சுட்டே இருக்காரு. அப்போ தான் அவருக்கு ஒரு ஐடியா வருது. நம்ம ஏன் ஒரு பெரிய பைப்பை மலை உச்சியிலேருந்து கீழே வர கிராமத்து வரையும் கட்டக்கூடாதுன்னு யோசிச்சு அதுக்கான பிளானையும் ரெடி பண்ணி ப்ரூனோ கிட்ட காமிச்சு பைப் கட்டுறதுக்கு ஹெல்ப் கேட்குறாரு. இதை கட்டி முடிக்க நிறைய டைம் எடுக்கும், கஷ்டமாக இருக்கும், ஆனால் கட்டி முடிச்சுட்டா லைஃப் லாங் உட்காந்தே சம்பாதிக்கலாம்னு சொல்கிறாரு. அதுக்கு ப்ரூனோ இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை, தினமும் தண்ணி தூக்கிட்டு வர்றதுனால உடனே காசு வருது, நினச்ச வாழ்க்கை கிடைக்கிது, இதில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டாரு. வேறு வழி இல்லாமல் பாப்லோ மட்டும் பைப் கட்டுற வேலையை ஆரம்பிக்கிறாரு. பாப்லோ கட்டுற இந்த பைப்பை பார்த்து எல்லா மக்களும் சிரிக்கிறாங்க. இவன் தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லி கிண்டலும் பண்ணுறாங்க. இதை எதையுமே கண்டுக்காமல் பாப்லோ அவரோட வேலையை அசராமல் செய்கிறாரு. ப்ரூனோ அதே தண்ணி தூக்குற வேலையை தொடர்ந்து செஞ்சு வர காசை தினமும் பாரு தண்ணி நடித்து காலி பண்ணவும் செய்கிறாரு. ஒரு 3 மாதம் கழித்து பாப்லோ அந்த பைப்பை கட்டி முடிக்கிறாரு. அவர் நினச்ச மாதிரியே தண்ணியை ஈஸியாக உட்கார்ந்த இடத்துல இருந்தே கொண்டு வந்து மக்களுக்கு கொடுக்குறாரு. அவரை பார்த்து கை கொட்டி சிரித்த எல்லா மக்களும் இப்போ அவரை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ப்ரூனோ 1 மாதம் ஃபுல்லாக சம்பாதிக்கிற காசை பாப்லோ ஒரே நாளில் சம்பாதிச்சு பெரிய பணக்காரனாகி வீடு காரு பங்களான்னு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காரு. ப்ரூனோ தினமும் தண்ணி தூக்கிட்டு வந்ததுனால அவரோட உடம்பு ரொம்ப வீக் ஆகி படுத்த படுக்கையாக ஆகி வருமானமே இல்லாமல் ரொம்ப கஷ்டமான நிலைமைக்கு போயிட்டாரு. ஸோ இப்போது இந்த கதையில் வர மாதிரி தான் நம்ம காசு சம்பாதிக்கணும்னு நம்மளோட டைம் எனர்ஜியை கொடுத்து வேலை செய்வோம். இப்போ காசு வருதேன்னு எண்ணத்தில் உடம்பை கெடுத்துக்கிட்டு எதிர்காலத்தில் என்ன விளைவு வரும்னு யோசிக்காமல் இருப்போம். இதனால் பாதிக்கப்பட போகிறது என்னவோ நம்ம மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் இந்த கதையில் வர ப்ரூனோக்கும் வந்துச்சு. இந்த மாதிரி முன்னாடியே நடக்கும்னு யோசித்து செயல்பட்டதுனால தான் பாப்லோவால் அதில் இருந்து வெளியில் வந்து ஒரு லக்ஸரியஸான லைஃப் ஸ்டைலாக வாழ முடிஞ்சுது. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பின்னாடி சந்தோஷமாக வாழலாம். நம்ம வேலைக்கு போனால் தான் காசு வரும்ன்றது பேர் தான் ஆக்டிவ் இன்கம். ஆனால் நம்ம போலனாலும் தொடர்ந்து நமக்கு காசு வந்துகிட்டே இருக்கும், நம்ம குடும்பத்துக்கும் காசு வந்துகிட்டே இருக்குன்றதுக்கு பேர் தான் பாசிவ் இன்கம். லைஃப் லாங் ஒரு கண்டினியூஸ் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம்மை உருவாக்குறது தான் புத்திசாலித்தனம். ஸோ அவ்வளோதாங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய நல்ல கதைகள் ஃபேக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.